வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போக்கர் ஃபேஸ் வெப்சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 5 தான். இதுக்கு முன்னாடி வந்து 4 எபிசோட் நீங்க பார்க்கலனா அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மேலையும் பிளேலிஸ்ட் டாக் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது உங்க மிஸ்டர் திரை தமிழ் வெப்சீரிஸ். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ ஒரு முதியோர் இல்லத்தை காட்டுறாங்க. இந்த முதியோர் இல்லம் எப்படின்னா வெறுமனும் முதியோர்கள் தங்குறது மட்டும் இல்லாம அவங்களோட உடல் நலத்தையும் பேணி காக்கிறதா இந்த முதியோர் இல்லத்தோட வேலையே. கிட்டத்தட்ட பெரியவங்களுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரிதான். இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அங்க இருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு காமௌண்டுக்குள்ள தனித்தனியா வீடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காமௌண்ட்குள்ளதான் ஜெனியும் தாராவும் இருக்கிறாங்க. இந்த வெள்ளையா இருக்காங்களே இவங்க ஜெனி, அந்த மாநிலத்துல இருக்கிறவங்க தாரா. ரெண்டு பேரும் சரியான சேட்டை பிடிச்சவங்க. அந்த எல்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாருமே மதிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் காமன் ஒரு ஹால் இருக்கும். அங்க போனா அங்க ஒரு 3 வயசான லேடி எப்பவுமே உட்காந்து இந்த கொலை கொள்ளை அது சம்பந்தப்பட்ட டிடெக்டிவ் சீரிஸா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு அப்படியே உள்ள ரோமிங் போயிட்டு இருக்காங்க. ஜெனிக்கு கால் நடக்க முடியாது. தாரா தான் ஜெனிய எப்பவுமே வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போய்கிட்டு இருப்பா. அப்படி போய்கிட்டு இருக்கப்ப ஒரு டாக்டர் நம்ம ஜெனியை தடுத்து, இந்த பார் ஜெனி, எத்தனை தடவை சொல்றது உன் கையில இருக்க பேண்ட்ல பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா அதை ரீசார்ஜ் பண்ணுன்னு. உன் பேண்ட் ஆஃப்ல இருக்கிறதுனால மானிட்டர்ல நீ செத்து போன மாதிரி காட்டுது. அது ஒரு பெரிய தலைவலி பாட்டி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஜெனி அந்த டாக்டர் மதிக்கவே இல்ல. போயா பொட்டேட்டோ அப்படின்ட்டு போயிடுறா. போயிட்டு அந்த காமன் நாள் உட்காந்து சின்ன கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கப்ப அங்க இருக்க பெரியவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஏதோ ஜூக்கு ட்ரிப் போலான்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு தாரா கிட்ட வந்து நீ வா ஜெனிய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா தாரா என்னாலாம் வர முடியாது, ஒன்ன மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களா ஜூல போய் அனிமல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு அப்படின்னு திட்டி விட்டுறா. அந்த லேடி தான் இங்க இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கு காமனான ஒரு மேனேஜர் மாதிரி. ஆனா மேனேஜர்ல எதுவும் கிடையாது, பொறுப்பா இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த மேனேஜர் பாட்டி பொங்கடி போக்குவரத்து எல்லாம் திட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப ஜெனி அங்க ஒரு ஆள் வந்திருக்கிறது கவனிக்கிறா. தாராவும் பாக்குறாங்க. அங்க ஸ்டீவன் நிக்கிறான். ஸ்டீவனை பார்த்துனியும் ஜெனிக்கும் தாராக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. ஜெனியும் தாராவும் அப்படி ரூம்ல தனியா இருக்கிறாங்க. அப்ப ஜெனி தாராவை பார்த்து நான் நினைக்கிறத நீ நினைக்கிறியா தாரா அப்படிங்கிறா. தாராவும் செய்யறதை செஞ்சிருவோம், நம்ம அவனை கொண்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஜெனியும் தாராவும் அவங்க வீட்டுக்குள்ளே கஞ்சா செடி எல்லாம் வளர்க்குறாங்க. அதை அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தம் பண்ற ஒரு ஒர்க்கர்ட்ட கொடுத்து அவங்கிட்டே இருந்து இந்த பாத்ரூம் கிளீன் பண்ற ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி அந்த கெமிக்கலை பயன்படுத்தி என்னென்னத்தையும் இந்த தாரா தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜெனி அப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற மாதிரி போயிட்டு அங்க வர நர்ஸோட ட்ரேவை தட்டி விடுறா. அப்ப இந்த ட்ரேல இருந்து ஏகப்பட்ட சிரஞ்சு அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். ரெண்டு பேரும் அந்த காமன் ஹால்ல உட்காந்துட்டு அங்க காமனா ஒரு பாத்ரூம் இருக்கு, அந்த பாத்ரூமே பாத்துக்கிட்டு நமக்கு எவ்வளவு நேரம் அந்த பாத்ரூம் ஃப்ரீயா இருக்குங்கிறது கணக்கு பண்ணணும் கணக்கு பண்றாங்க. அதே மாதிரி பாத்ரூம் ஃப்ரீ ஆகுது. நம்ம தாரா ஜெனி எழுத்துக்கிட்டு நேரா அந்த பாத்ரூம் குள்ள அனுப்பி விடுறான். தாரா வெளியிலே நின்னுக்கிறான். ஜெனி அவளோட வீல் சேர தள்ளிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமுக்கு ஜன்னல் வழியா எகிரி குதிக்கிறான். இவளாலதான் நடக்க முடியாதுல, ஆனா இவளோட கை பயங்கரமான ஸ்ட்ராங். உடம்புல இருக்க வெயிட்ட கைகளாலே புடிச்சு புடிச்சு மேலே ஏறா. இப்ப பாத்ரூம் வெளியில தாரா யாரும் உள்ள வராத மாதிரி பாதுகாப்பு நிக்கிறாங்க. அங்க அந்த வயசானவங்களுக்கு காமன் ஒரு மேனேஜர் லேடி இருப்பாங்கல, அந்த பாட்டிமா வந்து ஏய் நாங்கள ஜூக்கு போனும், நீ தான் வர மாட்டேன்ட்ட, அட்லீஸ்ட் பாத்ரூமையா யூஸ் பண்ண விட, வண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படினு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தாரா இங்க பாரு என் ஃப்ரெண்ட் போயிருக்கா, பாத்ரூம் முடிச்சிட்டு வந்துருவா, அதுக்கு அப்புறம் நீ உள்ள போ அப்படினு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜெனி அப்படியே வெளியில தத்தி தத்தி தவி ஏறி அந்த ஸ்டீபன் இருக்க ரூம் குள்ள நுழைஞ்சிரா. நேரா போய் ஸ்டீபனை பார்க்கறா. ஸ்டீபன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவ கையில இருக்க பேண்ட கழட்டி இவ கையில மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு விஷ ஊசி மாதிரி ஒண்ணு அந்த ஸ்டீபன் மேல போட்டுறா. அதுக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு பேண்ட் எடுத்து அந்த ஸ்டீபன் கையில மாட்டி விட்டுறா. இந்த பக்கம் பாத்ரூம் மூலையில வயசானவங்க நிறைய பேர் நின்னுட்டு ஏய் இன்னும் ஃப்ரெண்ட் உள்ள என்னடி பண்றா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேனேஜர் பாட்டிமா இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, கதவு திறன் வேகமா கதவை திறக்க போறாங்க. நம்ம ஜெனி அப்படியே நார்மலா உட்காந்துக்கிட்டு இருக்கா. தாரா ஜெனியை பார்த்து எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜெனி அப்படியே அமைதியா தாரா கையை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப போறப்ப அந்த விஷ பாட்டில் ஊசி எல்லாம் அங்க இருக்க குப்பை தொட்டியில போட்டுட்டு அந்த பெரியவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம தாராவும் ஜெனியும் ஜூக்கு போயிடுறாங்க. ஜூல ஏதோ குரங்கு வச்சு ஏதோ ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்க எல்லாருமே அந்த குரங்கு ஷோவை பார்க்க போறப்ப நம்ம தாராவும் ஜெனியும் அப்படியே தனியா போய் ஒரு ரூம் குள்ள ஒளிஞ்சிருந்துகிட்டு கையில ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மிஷின் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நம்ம ஜெனி மேல அடிக்கிறான். இப்ப ஜெனி கையில இருக்கிறது அந்த ஸ்டீபனோட பேண்ட். அந்த பேண்ட்ல சர்வ் லைட் அடிக்க ஆரம்பிக்குது. இது வந்து உடம்புல இருக்க பல்ஸ் ரேட் ஏதோ பயங்கரமா மாறுதுங்கிற மாதிரி அர்த்தம். கரண்ட் அடிச்சாலே இதே துடிப்புல அதிகமாகும்ல, அதை அங்க இருக்க டாக்டரோட டேப்லெட்ல கவனிச்சுறாரு. ஆக ஸ்டீபனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு ஓடுறாரு. இந்த பக்கம் தாராவும் ஜெனியும் காட்டுறாங்க. ஜெனி அப்படியே முழிச்சு இந்த பேண்ட் அவுத்துரு அப்படின்னு சொல்றான். பேண்டே அவுக்குறாங்க. இப்ப நம்ம ஸ்டீபனை காட்டுறாங்க. ஸ்டீபன் உடம்புல உயிரில போல அவர் காப்பாத்துறதுக்கு அங்க இருக்க டாக்டர் என்னென்னமோ முயற்சி பண்றாரு. ஆனா கடைசியா ஸ்டீபன் இறந்தே போயிடுறான். அவனோட உடம்ப அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு எடுத்துட்டு வெளில போறாங்க. இதை தாராவும் ஜெனியும் பார்த்துட்டு எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே அமைதியா அங்கிருந்து போறாங்க. இப்ப ஸ்டீபனோட திங்ஸ் எல்லாத்தையும் அந்த டாக்டர் எடுத்துட்டு வரான். அந்த ஸ்டீபன் கையில இருந்த பேண்ட ஒரு சார்ஜ் போட்டுட்டு போறான். ஆனா அது ஆக்சுவலா ஜெனியோட பேண்டு. ஜெனி தான் அவளோட பேண்ட சார்ஜே போடாம இருப்பாள். அதனால ஜெனியும் தாராவும் போயிட்டு அந்த பேண்ட அங்கிருந்து எடுத்துட்டு இந்த ஸ்டீபனோட பேண்ட மாத்தி வச்சிடறாங்க. ஸ்டீபனோட பேண்ட்ல சார்ஜ் ஏற ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கதையின் கதாநாயகன் சார்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்ப அங்கிருந்து ஒரு பெரியவர் வந்து ஒரு மாதிரி அசிங்கமா காமோன தூண்றப்ப நம்ம சார்லி கிட்ட பேசுறான். சார்லி காண்டாதி வந்தாலும் பாக்குறதுக்கு அப்ப அந்த பாட்டிமா மேனேஜர் இருக்காங்களா அவங்க வந்து சார்லி கிட்ட இந்த பாட்டி நான் சொல்ற ஆள்கிட்ட இங்க பழகாத அது முக்கியமா இவெல்லாம் காமோரி பிடிச்சவன் சும்மா நேரா பாஞ்சிருவான் அப்படி இப்படின்னு சார்லி எப்படி சிரிச்சுக்கிட்டே சரி பாட்டிமா அப்படின்னு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பாட்டிமா ஜெனியும் தாராவையும் காமிச்சு இது இங்க ரெண்டும் ரொம்ப மோசமானது அதுங்க பக்கத்திலே போகாதன்னு சொல்லிட்டு போறாங்க. சார்லி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா கொஞ்சம் ஏங்கழிச்சு காட்டுறாங்க. சார்லி ஜெனி தாரா எல்லாம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருதுங்க. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு விளையாண்டுகிட்டு அதுங்க நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்ப ஜெனியும் தாராவும் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்பாரு 70s எடுத்த எங்களோட போட்டோ அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் எங்களுக்குள்ள எல்லாமே காமனா இருந்துச்சு அதுலயும் எங்க ரெண்டு பேரும் பிடிச்ச ஒரு பெரிய காமனான விஷயம் கேப்ரேல் தான் அப்படின்னு சொல்றான். சார்லி கேப்ரேலா என்னது ஆண் பேர் மாதிரி இருக்கு யார் அந்த கேப்ரேல் எங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஜெனியும் தாராவும் சொல்றாங்க ரெண்டு பேருமே அவங்க இளமையா இருக்க காலகட்டத்தில் கேப்ரேல் ஒருத்தர் ஒன்னால ஓப்பன் இருந்திருக்காங்க அது ஒரு மாதிரியான ஜென்ரேஷன் எதுவுமே முழுமையா இருக்காது எல்லாமே அறியும் குறையுமா தான் இருக்கும் அதை வச்சுக்கிட்டே நாங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாலாம் போல அந்த கேப்ரேல் ஒரு சின்னதா ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான் அதுலதான் நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோமே நானும் சரி ஜெனியும் சரி எங்களோட பிரதான வேலையே பூக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பக்கெட்ல போட்டு அது ஒரு புக்கை மாதிரி ரெடி பண்றது இந்த கேப்ரேல் எங்க கூட ரொம்ப சகஜமா தான் பழகிட்டு இருந்தான். அன்னைக்கு ஒரு நாள் யாரோ ஒரு இந்த கேப்ரேல் வந்து கூப்பிட்டாங்க. கேப்ரேல் வெளியில போறான் வெளில போன கொஞ்ச நேரத்தில் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டுச்சு அந்த கதவை திறந்துட்டு வெறும் போலீஸா வந்தாங்க. அவங்க வரதை பார்த்து பயந்துகிட்டு நாங்க ஓட ஆரம்பிச்சோம். அப்ப ஜெனியை பார்த்து அந்த போலீஸ்காரங்க சுட்டாங்க. ஜெனியோட முதுகுல குண்டு பாஞ்சிருச்சு அவ கால அவளால் உணரவே முடியல. அதுக்கப்புறம் எங்களை விட்டு எல்லாமே போயிடுச்சு என் கால எனக்கு வேலை செய்யாம போயிடுச்சு எதிர்காலமே இல்லாம போயிடுச்சு பல நாட்கள் ஜெயிலே இருந்தோம் ஏன் இருக்கும் எதுக்கு இருக்கும்னே தெரியல எங்க கேப்ரியல் எங்களை விட்டு போயிட்டான் இப்படி ஒரு நரக வாழ்க்கையை தான் நாங்க ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஒரே ஆதரவு எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க நட்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த ஸ்டீஃபன் வர காலையில காட்டுறாங்க. ஸ்டீஃபன் அவரோட கசின் தான் கொண்டாந்து சேர்க்கிறாரு. ஸ்டீஃபனும் அங்க ஜெனியும் தாராவும் இருக்கிறத பாக்குறான். அப்படியே ஒரு மாதிரி மேல் முச்சு கீழ் முச்சு விடுறான். ஸ்டீஃபனை கொண்டு போய் ஸ்டீஃபனோட ரூம்ல ஸ்டீஃபனோட கசின் கொண்டாந்து விட்டுட்டு சரி எங்கள் பாத்துங்கன்ட்டு அங்கிருந்து கிளம்ப போறப்ப நம்ம சார்லியை பார்த்து நான் அவரோட அக்கா பையன் அப்படிங்கிறான். சார்லிக்கு என்ன அக்கா பையனா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்ப சார்லி அந்த அங்க ஸ்டீஃபன் கிட்ட நான் தான் சார் இங்க இருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு யாராவது விசிட்டர் வருவாங்களா வந்து உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுமா ஏதாவது டைமிங் தான் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு ஸ்டீஃபன் என்ன பார்க்க யாரும் வர மாட்டாங்க நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்றாரு. சார்லியும் ஒன்னும் சொல்லாம இங்கிருந்து போயிடுறா. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஜெனியும் தாராவும் அவங்க ரூம்ல இருக்கிறப்ப ஸ்டீஃபன் ஜெனியும் தாராவும் பார்க்க வராங்க. ஸ்டீஃபனை பார்த்தோன்னே ஜெனி கேப்ரியல் எங்க போன இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி கட்டிபிடிக்கிறான். ஆக்சுவலா ஸ்டீஃபனோட முழு பேரு ஸ்டீஃபன் கேப்ரியல். இந்த கேப்ரியல் கூட தான் ஜெனியும் தாராவும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸா பழகிருப்பாங்க. அப்ப ஜெனியும் தாராவும் ஸ்டீஃபனை பார்த்து அன்னைக்கு எதுக்கு போலீஸ்காரங்க நம்மள தாக்க வந்தாங்க நீ வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன நினைச்சு உனக்கு வெளியில துப்பாக்கி சூற சத்தம் கேட்டுச்சு நீயும் செத்துட்டேன்னு நாங்க நினைச்சோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஸ்டீஃபன் ஜெனி கிட்டையும் தாரா கிட்டையும் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்றேன் அங்க அன்னைக்கு என்ன நினைச்சுன்னு சொல்றான். அந்த குடோன்கள் இருந்து நம்ம ஸ்டீஃபன் வெளியில போறான். ஜெனியும் தாராவும் ஸ்டீஃபனையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில போன ஸ்டீஃபன் அங்க இருக்க போலீஸ்காரங்களை பாத்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா போய் ஒரு காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க உள்ள போய் நம்ம ஜெனியோட முதுகுல சுட்டுருக்காங்க. அங்க இருக்க மத்த ஆட்கள் எல்லாம் அரஸ்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் சுட்டும் கொண்டிருக்காங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையை நான் போலீஸ்காரன் சொல்லிட்டேன் அப்படி சொன்னா என்ன உயிரோடு விடுறதா சொன்னாங்க அதனாலதான் என் உயிருக்கு பயந்துகிட்டு அன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். என்னால அந்த துரோகத்தோட ஒரு நாள் உயிர் வாழ முடியல. ஏன்னா உங்க ரெண்டு பேரும் நான் அவ்வளவு மனதார காதலிச்சேன். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரும் நான் தேடாத ஊர் இல்ல இடம் இல்ல ஆனா என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க. அதனால நானே வாலண்டியரியா இங்க வர ஒத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பார்த்து நான் மன்னிப்பு கேட்க முடிவு பண்ணேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு ஜெனி தாரா அப்படிங்கிறான். ஜெனிக்கும் தாராக்கும் இது கேட்டு பயங்கரமா கோவம் வருது. நான் இதுக்கிட்ட உனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றா. அங்கிருந்து ஸ்டீஃபன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஜெனியும் தாராவும் அந்த ஸ்டீஃபன் கொலை பண்றதுக்கான பிளான பண்றாங்க. இப்ப ஜெனி ஸ்டீஃபன் கொலை பண்ணிட்டு வருவாள் அந்த ஜூக்கு போறதுக்காக பாத்ரூம் முன்னாடி எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல காட்டுறாங்க. நம்ம ஜாலி தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க எல்லாரும் போகட்டும். எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த ஜூக்கு போறான். ஜெனியும் தாராவும் தனியா சுத்திட்டு இருக்காங்க. சார்லி போய் அவங்க கிட்ட பேசி பழகி என் கூட வாங்க அப்படி இப்படின்னு கேட்க பாக்குறான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வேலை இருக்கு நீ போ அப்படின்றாங்க. சார்லி அங்கிருந்து போயிடுறான். ஜெனியும் தாராவும் அவங்க பிளான் பண்ணி இந்த வேலையை பண்றதுக்காக போறாங்க. அது ஏதோ ஒரு மங்கி ஷோ தான். அந்த குரங்கு கிட்ட டயத்தை காட்ட சொல்றாங்க. அந்த டைம் கரெக்டா 2:23. அதை கரெக்டா அந்த குரங்கு சொல்லுது. சார்லி அப்ப செம்மையா சொல்லுது எங்க போனாங்க இந்த ஜெனியும் தாராவும் இந்த ஷோ மிஸ் பண்றாங்களே அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்ப ஸ்டீஃபன் இறந்து போயிருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம சார்லி அடக்கடவுளை காலைல தானே வந்து அதுக்குள்ள செத்து போயிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஸ்டீஃபனுக்கான இறுதி அஞ்சலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்கு. அதை அட்டன் பண்றதுக்கு சார்லி போறான். அங்க அந்த ஸ்டீஃபனோட அக்கா பையன் ஒருத்தன் தானே பென் அவன் உட்கார்ந்திருக்கான். அவனை சார்லி பார்த்துட்டு நீ அவரோட அக்கா பையனே கிடையாது எதுக்கு என்ற போய் சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பென் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சார்லி என்கிட்ட ஒரு தென்னம் இருக்கப்பா யாராவது என்னை பார்த்து போய் சொன்னாங்க ஈஸியா கண்டுபிடிச்சேன் ஓகே நீ மேற்கொண்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பென் ஆக்சுவலா நான் ஒரு FBI ஏஜென்ட் இந்த இறந்து போனார்ல ஸ்டீஃபன் இவர் எங்களுக்கு ஒரு பெரிய கேஸ் உறுதுணையா உதவியா இருந்தாரு அதனால விட்னஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்
மூலமா இவரை நாங்க இவ்வளவு நாள் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம், இவர் தான் திடீர்னு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹோம்ல வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனாலதான் இவரை இங்க கூட்டிட்டு வந்தோம், வந்த ரெண்டாவது நாளே செத்துட்டாரு கடவுளே அப்படிங்கிறான். நம்ம சார்லி நீ எஃபிஐயா டேங்கப்பா பெரிய கையா இருக்கே, அப்ப இந்த ஸ்டீஃபனும் பெரிய ஆள் தான் போல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சார்லி அப்படியே பென்ன கூட்டிட்டு நேரம் ஸ்டீஃபன் போட்டோ பார்க்க போறான். போட்டோ பார்த்தனையும் இவனா இவன் நான் பாத்திருக்கேன், இவனோட சின்ன வயசு போட்டோ என்கிட்ட இருக்கு, அந்த போட்டோவை பயன்படுத்தி நான் கூட டி ஷர்ட் அடிச்சிருக்கேன் பாரு, எப்படின்னு கேக்குறியா, இந்த போட்டோவை ஜெனியும் தாரம் தான் என்ன கொடுத்தாங்க, அவங்களுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டேன், ஜெனி தாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு நம்ம எப்படி ஷாக் ஆறா, என்னது இந்த ஸ்டீஃபன் கூட பழகனவங்க இங்க இருக்காங்களா, சோழி முடிஞ்சிருச்சு போ, இந்த ஸ்டீஃபன் ஒண்ணும் சும்மா சாகல, அந்த ஜெனியும் தாரம் தான் கொண்டிருக்காங்க, இந்த எஃபிஐ ஆன பென்னு நிறைய எஃபிஐ ஏஜென்ட் கூட்டிட்டு வந்து நம்ம ஜெனியும் தாரமும் அரெஸ்ட் பண்ண வராங்க. ஆனா ஜெனியும் தாரம் என்ன நினைப்பாங்கன்னா, சார்லி தான் நம்ம இந்த ஸ்டீஃபனோட ஃப்ரெண்டுங்கிறத போட்டு விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து விசாரணை எல்லாம் முடிச்சிட்டு பென்னு வரான், பென்னு அந்த மேனேஜர் ஆண்டி கிட்ட தான் பேசிக்கிட்டு வரானே, அந்த மேனேஜர் ஆண்டி பென்னு கிட்ட இந்த பாருங்க அந்த பொம்பளைங்க ரெண்டு பேரும் திருட்டு கலவானீங்க, கண்டிப்பா அதுங்க தப்பு பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு உண்டு, அந்த ஜூல கூட எங்க கூடவே இல்ல தனியா தான் சுத்திட்டு இருந்துச்சுங்க, அந்த கேப்ல கூட வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம், ஒழுங்கா செக் பண்ணுங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க. பென்னு நேரம் சார்லி கிட்ட போய் இவங்க கொலை பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஆனா இந்த ஸ்டீஃபன் இறந்து போன நேரத்துல இந்த ஜெனியும் தாராவும் ஜூல இருந்திருக்காங்கல்ல, அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, நீ கூட தான் பார்த்ததா சொல்றீங்க, அதனால இவங்களை பரஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதுக்கு சார்லி ஆமா நீ தான் அவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ரெண்டு பேரும் ஜாலியான டைப் தான், என் கூட தான் ஜூலின் சுத்திக்கிட்டு இருந்தாங்க, சோ நீ அவங்களை தப்பா நினைத்துக்காத, இவர் உண்மையிலே ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த எஃபிஐ ஏஜென்ட் இருந்தாலும் இந்த ரெண்டு பொம்பளையும் மேலே நம்ம கொஞ்சம் கண்ணா இருக்கணும், ஏன்னா அந்த டயத்துல இவங்க ஒரு பெரிய பாம் ரெடி பண்ணி ஒரு ஸ்கூலே பிளாஸ்ட் பண்ணலாம் பிளான் பண்ணாங்க, அந்த விஷயங்கள் தெரிஞ்சுதான் இந்த ஸ்டீஃபன் நிரபராதியா வந்து எங்களை சரண்டர் ஆனா, அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த குடன்குள்ள நாங்க நுழைஞ்சோம், அப்ப அரெஸ்ட் பண்ண பொம்பளைங்க தான் இவர்களாம் தீவிரவாதத்துல ஈடுபட்டதுனால இத்தனை வருஷம் ஜெயில இருந்திருக்காங்க, நீ அவங்க கூட பழகிறேங்கிறீல, சப்போஸ் இவங்க மூலமா ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே எனக்கு கால் பண்ணிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டை சார்லி கிட்ட கொடுக்கலாம். இதை கேட்கிறப்ப சார்லிக்கு ரொம்ப டவுட் வருது, அங்க ஜெனியும் தாராவும் இருக்கிறத பாக்குறாங்க, உண்மையிலே இதுங்க ஏதாவது பண்ணிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா ஜெனிகிட்டையும் தாரா கிட்ட போய் சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜெனியும் தாராவும் நம்ம சார்லியை பார்த்து நீ தான் எங்களை பத்தி ஏதோ சொல்லியிருக்க, அதனால தான் எஃபிஐ வந்திருக்காங்க அப்படி அப்படிங்கிறாங்க. அதுக்கு சார்லி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, அதே மாதிரி உங்களே உங்க மிஸ்டேக்கை தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, சோ எது நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சார்லி அந்த ரெண்டு பொம்பளை கிட்டயும் ஸ்டீஃபன் இங்க வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, உங்கள்ட்ட வந்து ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜெனியும் தாராவும் ஆமா அவன் இறந்து போற முதல் நாள் ராத்திரி எங்கள்ட்ட வந்தான், வந்து எங்கள்ட்ட சும்மா சாதாரணமா பேசிக்கிட்டு அன்னைக்கு போலீஸ்காரங்கள்ட்ட எங்களை போட்டு விட்டதே அவன் தான் சொன்னான், அதுக்கான மன்னிப்பலை கேக் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சார்லி ஸ்டீஃபன் உங்களுக்கு அன்னைக்கு போட்டு விடான, நீங்க வெறும் பூவை வச்சு பொக்கே தானே ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கே போலீஸ் உங்களை வந்து தாக்குதல் பண்ணும், உண்மையை சொல்லுங்க, நீங்க வேற ஏதோ பாம் தயாரிச்சிங்களா ஒரு ஹைஸ்கூலே போட்டு தள்ளுறதுக்காக, இது நான் கேள்விப்பட்டேன் இது உண்மையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஜெனியும் தாராவும் அது அப்படின்னு கூட சொல்லலாம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பண்ணோம், அதையும் ஸ்டீஃபன் தான் கொடுத்தானே, அப்படி இருந்து அவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னும் சார்லிக்கு மண்டை கஞ்சிருது, உடனே ஜெனியும் டாராவையும் பார்த்து உண்மையை சொல்லுங்க, நீங்க தான் அந்த ஸ்டீஃபனை கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஜெனின் எல்லாம் சார்லி பக்கத்துல வந்து இருந்துகிட்டு உடம்புல ஏதோ உயர் இருக்கா, இந்த எஃபிஐ எங்களை இப்படி கேட்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு சார்லி சூப்பர், அப்ப நீங்க தான் அவங்களை கொலை பண்ணியிருந்திருக்கீங்க, அதான் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, உங்க கூட போய் பழகினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளில போயிடுறா. அவ வெளில போனதுக்கு அப்புறம் நம்ம தாரா கதவை சாத்திட்டு ஜெனியவை பாக்குறான். அப்ப ஜெனி தாராவை பார்த்து நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்கறா. இப்ப சார்லி இந்த ஜெனியும் தாராவும் எப்படி ஸ்டீஃபன் கொலை பண்ணிப்பாங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கேன். அங்க ஒரு மூணு லேடி எப்ப பார்த்தாலும் இந்த கொலை சம்பந்தப்பட்ட டிடெக்டிவ் சம்பந்தப்பட்ட ஸ்டோரியா பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் மாறாடைய செயற்கை கொண்டு வர முடியுமா, ஏதாவது கெமிக்கல் பயன்படுத்தி, அதாவது வீட்டுல இருக்க கெமிக்கல் பயன்படுத்தி அந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பொம்பளைங்க இந்த பாத்ரூம் கழுவுற ஒரு சில கெமிக்கல் எல்லாம் ஒண்ணு சேர்த்தா அது ஒரு கெமிக்கல் ஃபார்ம் பண்ணும், அந்த கெமிக்கல் ஒரு குறிப்பிட்ட அளவு உடம்புல ஏத்தனும்னா அது மாறடைப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சார்லி கேட்டுக்கிட்டு நேரம் பாத்ரூம் கிளீன் பண்ற பொருட்களை சப்ளை பண்ற ஆள் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஜெனியும் தாராவும் ஏதோ பொருட்கள் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அந்த நபர் ஒரு பொருள் எடுத்து நீட்டி இந்த கெமிக்கல் தான் கேட்டாங்க, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு வீட் ஸ்டெப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ சார்லிக்கு ஒரு அளவு புரிஞ்சிருது இந்த கெமிக்கல் தான் ஸ்டீஃபன் உடம்புக்குள்ள அனுப்பி ஸ்டீஃபன் ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்காங்க அப்படின்னு நேரா போய் அந்த டிடெக்டிவ் பென்னு கிட்ட கால் பண்ணி, பென் நம்ம இது வரைக்கும் கெஸ் பண்ணது எல்லாமே தப்பு, ஜெனியும் தாராவும் தான் அந்த ஸ்டீஃபன் கொலை பண்ணிருக்காங்க, அதுக்கான ஒரு கெமிக்கல் எல்லாம் வாங்கியிருக்காங்க, ஆனா இங்க என்ன பிரச்சனைனா ஸ்டீஃபன் இறந்து போன நேரத்துல ஜெனியும் தாராவும் என் கூட வந்தாங்க, அதான் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு பென்னு ஆமா இந்த ஸ்டீஃபன் இறந்து போன நேரம் 2:23 அந்த நேரத்துல நீங்க ஜூல இருந்தீங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னு சார்லி என்ன சொல்ற 2:23 இந்த 2:23 மங்கிட்டேன், இந்த ஜூல ஒரு குரங்கு இருக்கும் பிளாக்க பார்த்து டயத்தை சொல்லக்கூடியது, அது 2:23 நேரத்தை பார்த்து அழகா சொன்னுச்சு, ஆனா அதே நேரத்துல இந்த ஜெனியும் தாராவும் என் கூட இல்ல, அவங்க வேற எங்கயோ தனியா போயிருந்தாங்க, ஆனா அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து இந்த ஸ்டீஃபனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் ஜூக்கு வர முடியாது, இவங்க வேற என்னமோ பண்ணிருக்காங்க, அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறான். நேரா போய் அங்க இருக்க டாக்டர் கிட்ட இங்க இருக்க எல்லா பேஷண்ட் கையிலயும் நீங்க ஒரு பேண்ட் போட்டிருப்பீங்களே, அந்த பேண்ட் அந்த இதய துடிப்பு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு உங்களோட டேப்ல காட்டும்ல, எப்படியாவது இந்த பேண்ட் ஒரு மணி நேரம்
ரெண்டு மணி நேரம் செயற்கையா வேலை செய்யற மாதிரி பண்ண முடியுமா? அது உடம்புல உயிர் இருக்காது, ஆனா அந்த பேண்ட் வேலை பார்த்துட்டு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ண முடியுமா சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த டாக்டர், அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே இல்லைங்க, உங்க உடம்புல உயிர் இருந்தா தான் அந்த பேண்ட் ரீடிங் எடுக்குமே, செயற்கை எல்லாம் ப்ரோக்ராம் பண்றது ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிறாரு. அப்ப சார்லி அந்த டாக்டர் கிட்ட இந்த ஸ்டீஃபனோட கடைசி நாளோட ரிப்போர்ட் காட்டுறீங்களா சொல்லி கேக்குறாங்க. அவரு அந்த ஹார்ட் ரேட் எடுத்து காட்டுறாரு. ஹார்ட் ரேட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஆனா சரியா 11:10 இருந்து அந்த ஸ்டீஃபனோட ஹார்ட் ரேட் அதிகமா துடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சார்லி நேரா பாத்ரூம் பாக்குறா. பாத்துட்டு இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு நேரா அந்த டிடெக்டிவ் பென்னு கால் பண்ணி, டிடெக்டிவ் பென் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இந்த ஜெனி பயங்கரமா ஆம் பவர் உள்ளவ, அவ தண்டால எடுத்துதான் நான் பாத்திருக்கேன், அவளால கால் முடியாதே தவிர 11 வாக்குல இந்த பாத்ரூம்ல இருக்க ஜன்னலை திறந்துட்டு அதுக்கு மேல் மாடிதான் ஸ்டீஃபன் இருக்கான், அவரும் இங்க இருக்க செடி கொடிகளை புடிச்ச ஏறி போயிருக்கான், அங்க போயிட்டு தான் கையில இருக்க பேண்ட் எடுத்து ஸ்டீஃபன் கையில மாட்டி விட்டுட்டு அவரோட பேண்ட் எடுத்து தன்னோட கையில மாட்டிக்கிட்டான். இந்த ஜெனி பொம்பளையோட பேண்ட் சார்ஜ்ல இருக்கிறாது, அதனால அவரோட ரீடிங் பத்தி இங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸ்டீஃபனோட பேண்ட் எடுத்து ஜெனி மாட்டினதுனால ஸ்டீஃபனோட ஹார்ட் ரேட்ல வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு. ஹார்ட் ரேட்ல வித்தியாசம் ஏற்பட்டதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையான்ட்டு இங்க இருக்க டாக்டர்ஸ் அதை பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப என்ன டவுட் வருதுன்னா, இந்த ஸ்டீஃபனோட பேண்ட இந்த ஜெனி தூக்கிட்டு போயிட்டா அந்த பேண்ட் வேலை செய்யறத அவ எப்படி நிறுத்தினா? ஏதோ ஒரு பயங்கர அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்தாதான் அந்த பேண்ட் செயல்படாது, அது எப்படி பண்ணான்னு எனக்கு புரியல, அதை பத்தி தெரிஞ்சு நான் போன் பண்றேன் சொல்லி போனை வைக்கிறான். அப்ப அங்க அந்த காமகோட தாத்தா வராரு, அவர்கிட்ட போயிட்டு நம்மளோட இதய துடிப்பு எந்தெந்த நேரத்துல பயங்கர அதிகமா இருக்கும் சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அங்கிள் சொல்றாரு, ஒரு ஆணும் பெண்ணும் உடலோர வச்சிருக்கப்ப அந்த உடலோர உச்சத்துக்கு போறப்ப அந்த நேரத்துல இதய துடிப்பு பயங்கர உச்சில போகும், ஏன் கொஞ்ச நேரம் இதயம் செயல்படுறது கூட நிக்கும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஜெனி டக்குன்னு அந்த பாட்டிமா மேனேஜர் கால் பண்ணி இந்த ஜெனியும் தாராவும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாட்டிமா மேனேஜர் சொல்றாங்க, அதுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட புருஷ முண்டாட்டி மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குங்க, அன்னைக்கு கூட ஜூல பாத்திருப்பேன், ரெண்டும் தனியா எங்க எங்க போய்கிட்டு இருந்துச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூலையில போய் இருந்துகிட்டு ஏதோ உடல் உறவு வச்சுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்குங்க, எனக்கு தெரியும் அந்த பொம்பளைகளை பத்தி மான கட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பொம்பளை வீட்டுல இருக்க குக்கர் ஒரு மாதிரி கத்துது. உடனே அந்த பாட்டிமா சார்லி கிட்ட, ஒரு நிமிஷம் என் வீட்டு குக்கர் ஒரு மாதிரி கத்துதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக்கர் கிட்ட வரா, அந்த குக்கர் விட்டுச்சு சத்துருது. இந்த பாட்டிமா மேனேஜர் ஸ்பாட்லயே காலி, நம்ம ஜெனியும் தாராவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பொம்பளைக்கு வேற வேலை இல்ல போல, நம்மளை பத்தி தப்பு தப்பா அந்த எஃபிஐ இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா, இதனால எஃபிஐ நம்ம மேல சந்தேகப்படுறாங்களேன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க பார்த்தா சார்லி உட்கார்ந்துருக்கா. சார்லி ஜெனியும் தாராவும் பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அன்னைக்கு ஜெனி பாத்ரூம்ல போற மாதிரி போயிட்டு பாத்ரூம் ஜன்னல்ல இருந்து எகிரி குதி மேல் மாடியில் இருக்க ஸ்டீஃபன் ரூமுக்கு போய் ஸ்டீஃபன் மேல விஷோசி ஏத்திட்டு ஸ்டீஃபன் கையில இருக்க பேண்டை கழட்டிட்டு உங்க கையில மாட்டிக்கிட்டு உங்களோட பேண்ட் எடுத்து ஸ்டீஃபன் கிட்ட மாட்டீங்க. ஆனா இங்க பிரச்சனை, உங்களோட இதய துடிப்போட வேகம் வேற மாதிரி இருக்கும், ஸ்டீஃபனோட வேற மாதிரி இருக்கும், அங்கே வித்தியாசம் ஏற்படுது. ஸ்டீஃபன் அப்பயே செத்து போயிட்டான், ஆனா ஸ்டீஃபனோட பேண்ட் உங்க கையில இருக்கிறதுனால டாக்டரோட டேப்ல எல்லாம் ஸ்டீஃபன் உயிரோடு இருக்க மாதிரி தான் காட்டியிருக்கேன், அந்த பேண்டோட தான் ஜூக்கு வந்திருக்கீங்க, நாங்களும் தனியா இருக்கிறப்ப நீங்களும் தாராவும் மட்டும் ஒரு மறைவான இடத்துக்கு போய் உங்க உடம்புல அதீதமான எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணிக்கீங்க, இதனால கையில இருக்க பேண்டோட ரீடிங் கண்ணம்னான் மாதிரி இருக்கும், இது கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வர மாதிரி காட்டியிருக்கும். உடனே டாக்டர் எல்லாம் நேரம் ஸ்டீஃபனை செக் பண்ண போயிருக்காங்க, ஸ்டீஃபன் இறந்தது கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு முன்னாடியே நீங்க உங்க கையில இருக்க பேண்ட் அவுத்திருக்கீங்க, சோ ஸ்டீஃபனோட ரீடிங் எதுவுமே டாக்டரோட டேப்ல காட்டாது, நீங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணதுக்கான எந்த விவரமும் தெரியாது, ஸ்டீஃபன் உங்களை ஏமாத்துறாங்க நீங்க பழி வாங்குறீங்கன்னு நினைச்சுக்கிட்டாலும் 30 முன்னாடி நீங்க குழந்தைங்களை எல்லாம் கொலை பண்ண பாத்திருக்கீங்க, இந்த எஃபிஐ எல்லாமே சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் இங்க வந்துருவாங்க, நீங்க நிறைய விஷயத்த பாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம சார்லிய அந்த தாரா பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப சார்லி அங்கே தப்பிச்சு வரப்ப ஜெனி சார்லிய புடிச்சு அமுக்குறான், சார்லி ஜெனி அடிச்சு போட்டு எந்திரிக்க போறப்ப நம்ம தாரா சார்லி வந்து மாங்கு மாங்கு அடிக்கிறான், தாராவை சார்லி தள்ளி விட்டுறான். அப்ப கீழே படுத்திருக்க ஜெனி கையில ஒரு ராட் எடுத்து சார்லி காலிலே குத்திடுறான், சார்லி வழியில கத்துறான், அங்கே தப்பிக்கலாம்னு பாக்குறதுக்குள்ள ஜெனி சார்லியை புடிச்சு அமுக்கிடுறான். அங்கதான் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற ட்ரேசர் இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு சார்லி எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், ஆனா ஜெனி புடிச்சு நம்ம சார்லி அமுக்கி வச்சிடறான். அப்ப அங்க அந்த தாரா கையில ஒரு விச ஊசி எடுத்துட்டு வரான், எடுத்துட்டு வந்து சார்லி முதுகுல போடுறதுக்குள்ள நம்ம சார்லி அங்க இருக்க அந்த எலக்ட்ரிக் ஷாக் ட்ரேசர் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் காட்டி மிரட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. அப்ப சார்லி டக்குன்னு அந்த எலக்ட்ரிக் ஷாக்க அவன் மேலே அடிச்சுக்கிறான், அடிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். ஜெனிக்கும் தாராக்கும் ஒண்ணும் புரியல, சரி மயங்கி தானே கிடக்குறான், விச ஊசியை போட்டோன்னு விச ஊசியை போடுறப்ப நம்ம சார்லி கைய பாக்குறாங்க, சார்லி கையில ஜெனி தாரா இருக்காங்களே அவங்களோட அந்த பேண்ட் இருக்கு, அதுல சிவப்பு லைட் எரியுது. அப்ப டக்குன்னு டாக்டர் ஜெனி தாராவோட வீட்டு கதவை திறந்து உள்ள வரானுங்க, அவனுங்களுக்கு ஜெனிக்கும் தாராவுக்கும் ஏதோ நடந்துருச்சோம்னு நினைச்சு வராங்க, பின்னாடியே நம்ம எப்படி வந்து ஜெனியும் தாராவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்ப டிடெக்டிவ் பின் நேரம் சார்லிட்டு போயிட்டு உனக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்கில் இருக்கு, நீ எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்தீங்க எங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சார்லி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நான் உங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தேன் காஷ்மீர் கவுனுங்கிறவனை பத்தி, அவனை போய் என்னன்னு கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பென்னு என்ன மெயில் அடிக்க அனுப்பிச்சா அப்படிங்கிறான். ஒண்ணு சார்லி ஒரு மெயில் அடி சொல்றான், அப்படி ஒரு மெயில் அடி எஃபிஐல கிடையவே கிடையாது, அந்த காஷ்மீர் கிளைனோட ஃபைல் வச்சிருந்தீங்கன்னா என்னோட விச்சிங்கிறது ஒன்று இருக்குல்ல அதுல என் மெயில் அடி இருக்கு அதுக்கு அனுப்பு, அவன் முக்கியமா மறந்துடாத, உனக்கு வேலை வேணும்னா என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு போயிடுறான். சார்லி
சரின்ட்டு அவங்க உட்காந்துருக்க பேட்டரி காரை ஸ்டார்ட் பண்றப்ப பேட்டரி காருக்குள்ள எதுவும் சத்தம் கேக்குது. சார்லி பயத்துல தொப்புனு போய் தரையில உழுவுறா. அந்த பேட்டரி கார் வெடிச்சு சத்துருது. அப்ப போலீஸ் காருக்குள்ள இருக்கிற ஜெனியும் தாரவும் அப்படி திரும்பி சார்லிய பாக்குறாங்க. கீழே விழுந்திருக்க சார்லி அப்படி முழிச்சு அதுங்க ரெண்டு பேரையும் பார்த்து பொம்பளைங்களாடி நீங்களா அப்படிங்கிறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.